ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த சேனல் டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோவை நீங்கள் இன்னும் பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பற்றின ஒரு தகவல் கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி ரேஷன் கடை வேலைவாய்ப்பை பற்றி ஒரு நியூஸ் வந்துருச்சு. அது நிறையா பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரில. அந்த நியூஸ் தான் இது. ரேஷன் கடைகளில் விற்பனையாளர் எடையாளர் பதவிக்கு 4000 ஊழியர்களை நியமனம் செய்வதற்கான தேர்வு அறிவிப்பை கூட்டுறவுத்துறை விரைவில் வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரேஷன் கடை வேலைக்கு வந்து 4000 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான பணி நியமனம் பற்றின நியூஸ் வந்து விரைவாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்வு அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி வந்து இந்த ரேஷன் கடை வேலைக்கு வந்து இன்டர்வியூ வச்சு தான் எடுப்பாங்க. சரிங்களா, எக்ஸாம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இதில் வந்து தேர்வு அறிவிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை தேர்வு வச்சு கூட ஆட்கள் செலக்ட் பண்ணலாம். சரிங்களா, அதனால் எப்படி பார்த்தோம் இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வந்து கூடிய சீக்கிரம் வரப்போகுது. சரிங்களா, அதில் 4000 வேகன்சிஸ் இருக்குது. இந்த வேலைக்கு நிறையா பேர் காத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கான ஒரு நல்ல நியூஸ் தான் இது. அப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலும் ரேஷன் கடைகளில் உள்ள காலிப்பணி இடங்களுக்கு 100-200 பேரை நியமிக்க அறிவிப்பு விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி பார்த்தாலும் ஒரு மாவட்டத்திலேருந்து எப்படியும் 100-200 காலிப்பணியிடம் இருக்குது. சரிங்களா, அதனால் நிறைய பேர்த்துக்கு இது மூலம் வேலை கிடைக்கும். சரிங்களா, இந்த வேலைக்கு வந்து தேர்வு வச்சு இந்த முறை செலக்ட் பண்ணுறாங்களா இல்லைனா இன்டர்வியூ அந்த மாதிரி வச்சு செலக்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. கன்ஃபார்ம் ஆன உடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா, இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர், பை ஃப்ரெண்ட்ஸ்.